இன்றைய முக்கிய செய்திகள். வேளாண்மை உழவர் நலத்துறையில் 158 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்றாவிட்டால் சட்டப்படி வழக்கு தொடரப்படும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை, அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல தயாரிப்பு நிறுவனமான டாபர் நிறுவனம் தமிழ்நாட்டில் 400 கோடி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சங்கர நாராயண சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவையொட்டி இன்று தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று மக்கள் நீதி மய்ய செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற அக்டோபர் 1 முதல் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 35 நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கை வர விசா தேவையில்லை என்று இலங்கை அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 120 மாணவர்களுக்கு 25,000 ஊக்கத்தொகை பெறுவதற்கான ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. குரங்கம்மைக்கு சிகிச்சை அளிக்க சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய அரசு மருத்துவமனைகளில் தலா 10 படுக்கைகளுடன் தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை நேரில் சந்தித்துள்ளார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் வருகின்ற 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் அழைப்பின் பேரில் இன்று முதல் வருகின்ற 26 வரை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து கலைஞர் நினைவு நாணயத்தை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். தமிழக அமைச்சரவையில் இன்று மாற்றம் செய்யப்படலாம் என்று தகவல் வெளியான நிலையில் அமைச்சரவை மாற்றம் குறித்து எனக்கே தகவல் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்துள்ளார். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பு பிரிவினருக்கான மருத்துவ கவுன்சிலிங் தொடங்கியது. நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்த நிலையில் தற்பொழுது கட்சி கொடி மற்றும் கட்சி பாடலை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். தாவேகா கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை வாரத்தை முன்னிட்டு வருகின்ற 29 வரை சென்னையின் வரலாற்றை விளக்கும் வகையிலான கண்காட்சி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நடைபெறுகிறது. நாகப்பட்டினம் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக வளாகத்தில் 12 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட உழவர் பயிற்சி மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மேலும் 100,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் 51,000 கோடி மதிப்பிலான 28 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மெட்ரோ ரயில் சேவை பரந்தூர் வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய 4,80,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கேரளாவின் வயநாடு நிலச்சரிவின் காரணமாக இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 53,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 92 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.